அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நலதுறு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மே மாதம் ஐந்தாம் தேதிக்கான நடப்பணிகளுள் வாங்க செய்திகளில் போவோம் முதல் விஷயம் முதலமைச்சர் வேலை உறுதி திட்டம் அதாவது ஆங்கிலத்தில் முக்கிய மந்திரி ஷஹரி ரோஜ்கார் யோஜனா முக்கிய மந்திரி ஷஹரி ரோஜ்கார் கேரண்டி யோஜனா இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம்னா ஹிமாச்சல பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கணும் ஹிமாச்சல பிரதேசம் சரிங்களா ஷஹரி ரோஜ்கர் சரிங்களா ஷஹரி ரோஜ்கர் முக்கிய மந்திரின்னா முதலமைச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் மீனிங்கு ஷஹரி ரோஜ்கர் அப்படின்னா ஷஹரி ரோஜ்கர் ஞாபகம் வச்சுக்கணும் ஷஹரி ரோஜ்கர் ஓகேங்களா ஒரு சில நேரத்தில் முக்கிய மந்திரி ஷஹரி ரோஜ்கர் கேரண்டி யோஜனா அல்லது கேரண்டி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடியதை அப்படியே தமிழில் கொடுத்துருவாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த திட்டத்திற்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னா கொரோனா பாதிப்பால் நகர்ப்புறங்களில் அதிக பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா இப்போ கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு அதிகமாக இல்லாமல் இருக்காது ஏன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள்லையோ பக்கத்தில் கூடிய வேலைகளோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அந்தளவில் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் போக முடியாது அதனால் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவானதாக இருக்கும் சுத்தமாக வேலைவாய்ப்பும் இல்லாமல் இருக்கும் அதன் காரணமாகத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ் அதாவது நூற்றி இருபது நாள் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய உறுதியாக வேலைவாய்ப்பு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் தான் இந்த முதலமைச்சர் ஷஹரி வேலை உறுதி திட்டம் எங்கே ஹிமாச்சல பிரதேசம் யான் வச்சுக்கோங்க அடுத்து இதை பார்க்கும் போது அப்போ மாநிலத்தினுடைய சிஎம் யார் மாநிலத்தினுடைய கவர்னர் யார் மாநிலத்தினுடைய கேபிட்டல் அதாவது தலைநகரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய சிஎம் யார் அப்படின்னா ஜெய்ராம் தாக்கூர் ஹிமாச்சல பிரதேசனுடைய சிஎம் யார் ஜெய்ராம் தாக்கூர் சரிங்களா இதுவே ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய கவர்னர் யார்னா பண்டாரு தத்தாத்ரேயா பண்டாரு தத்தாத்ரேயா ஒரு வேளை தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை தமிழ் எழுதி வச்சுக்கோங்க பண்டாரு தத்தாத்ரேயா சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கிறனால அவங்களுக்கு சொல்கிறது புரியாதுங்கிறதுனால இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சுருக்கேன் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா ஷிம்லா ஏன் வச்சுக்கோங்க ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய கேபிட்டல் என்ன ஷிம்லா ஓகேங்களா தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் என்ன சென்னை ஓகேவா தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் சென்னை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சும்மா தான் கேட்டேன் அடுத்த இரண்டாவது செய்தி பார்க்கலாம் என்ன அப்படின்னா அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவில் அதாவது சயின்ஸ்லேயும் அண்டு என்ஜினியரிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா முனைவர் பட்டம் முனைவர் அப்படின்னால என்ன சொல்லுவாங்க முனைவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில காலேஜஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ முனைவர் அப்படின்னு என்னென்னா பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இந்த அறிவியல் மற்றும் பொறியியல் துறைகளில் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி முடித்தவங்களோட எண்ணிக்கையை பார்க்கும்போது இந்தியா எத்தனாம் இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு பிளேஸில் இருக்குது சரிங்களா எத்தனாம் இடத்துல இருக்குது இந்தியா தேர்டு பிளேஸில் இருக்குது பிஹெச்டி முடித்தவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில்னா சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு பிளேஸில் அப்போ முதல் இரண்டு இடங்கள் எந்த நாடு வைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல் நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்கா முதல் கண்ட்ரி அமெரிக்கா இரண்டாவது கண்ட்ரி சீனா சரிங்களா இரண்டாவது கண்ட்ரி சீனா ஓகேவா அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா மூணாவது விஷயம் அது பார்த்தீங்கன்னா பாரத் பே சரிங்களா ஃபோன்பே இருக்குது இல்லைங்களா பிஹெச்ஓஎன்இ பிஇ ஃபோன்பே மாதிரி இது வந்து பாரத் பே எப்படி ஃபோன்பே ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பில் பே பண்ணுறதுக்கு மற்றவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ம பணம் அனுப்புறதுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ சேம் கான்செப்ட் பாரத் பே கூடிய நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு வகையான ஓகேங்களா இரண்டு வகையான மொபைல் அப்ளிகேஷன்ஸை உருவாக்கியிருக்காங்க அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் அப்ளிகேஷன் பைசா போலிகா ஓகேவா இரண்டாவது அப்ளிகேஷன் பாரத் பே பேலன்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு ஆப் பார்த்திங்கன்னா பைசா போலிகா அப்படிங்கக்கூடியது இப்போது கரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகளவில் என்ன சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில் கை தொட்டா வாயில் வச்சால் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிருமி தொற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பைசா போலிகை ஆப் அப்படிங்கிறது எதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னா குரல் வழி மூலியமாக வாய்ஸ் சர்ச் வாய்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்சேக்ஷன் அதாவது நம்ம பண பரிவர்த்தனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு ஆயிரம் ரூபா அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கூடு எம்ஐசிஆர் கூடு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வாய்ஸ் மூலியமாக சொல்லணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பண்ணணும் ஜெனரேட் ஆகிக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறது இந்த ஆப்பு இதுவே பாரத் பே அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய வங்கி கணக்கு பற்றியும் வங்கி கணக்கில் தினசரி நம்மளுடைய இருப்பு எவ்வளோ இருக்குது ஓகேங்களா எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா அப்போ பாரத் பே அப்படிங்குறது வந்து நிறுவனம் இரண்டு அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கியிருக்கு ஒன்று பைசா போலிகா இன்னொன்று பாரத் பேலன்ஸ் பாரத் பே பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து நான்காவது விஷயம் பாருங்கள் யூவி பிளாஸ்டர் சரிங்களா ஏன் அந்த யூவி பிளாஸ்டர்ங்கிறத பற்றி எடுத்துருக்கோன்னா ஒன்று டிஆர்டிஓ பற்றி ஏதாவது செய்திகள் வந்துருச்சுன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அதே போல் இஸ்ரோ பற்றின விஷயமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் சரிங்களா இஸ்ரோ பற்றின விஷயத்தை வந்து எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது இஸ்ரோ எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து போடுங்க அதுவும் இல்லாமல் வந்து இஸ்ரோவுடைய ஃபுல்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா அடுத்து இந்த டிஆர்டிஓ பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதுதான் வந்து இந்த யூவி பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியை உருவாக்கியிருக்காங்க இந்த யூவி பிளாஸ்டர் கருவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரோனா நோய்த்தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த கிருமியை கூடிய வகையில் புறவுதா கதிர்கள் வெளியிடும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ யூவி பிளாஸ்டர் அப்படிங்க கூடிய ஒரு மிஷின் ஒரு இட போடுற மிஷின் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த இட போடுற மிஷினில் கீழே பாட்டம் வரைக்குங்களா அது எப்பயும் போட்றதுக்கு போது அந்த உயரமாக இருக்குது இல்லைங்களா எடை போடுற மிஷின் மீன்ஸ் நார்மல் பழைய மிஷின் இது எலக்ட்ரானிக் கிடையாது ஓகேங்களா அந்த கல் வச்சு வைக்கிறது அந்த மிஷினில் எப்படி உயரமாக இருக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரமாக இருக்கும் அந்த உயரமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் அந்த யூவி பிளாஸ்டர் மிஷின் புற ஊதா கதிர்களை ஒரு இடத்துல இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணால் புற ஊதா கதிர்களை வெளியிடும் அந்த புற ஊதா கதிர்களை வெளியிடப்படும் போது எந்த இடத்துல கரோனா தொற்று அதிகமாக இருக்குது பாதிப்பு அதிகமாக இருக்குது வைரஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ இந்த கருவி அந்த கரோனா வைரஸை அழிக்கும் அதற்காகத்தான் இந்த யூவி பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியை டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க சரிங்களா புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாவது விஷயம் ஆர்டிகா எம் ஓகேங்களா ஆர்டிகா எம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் எந்த நாட்டோடு தொடர்புடையது அல்லது எந்த நாடு ஏவ உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆர்டிகா எம் அப்படிங்கக்கூடிய செயற்கைக்கோள் அனுப்பவுள்ள நாடு ரஷ்யா சரிங்களா அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா ரஷ்யா வந்து தன்னுடைய முதல் எது ஆர்க்டிக் பற்றின விஷயத்தை அதாவது ஆர்க்டிக் பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக முதன் முதலில் அனுப்ப உள்ள செயற்கைக்கோள் ரஷ்யா நாட்டால் அனுப்ப உள்ள முதல் செயற்கைக்கோள் இதுவே ஆகும் சரிங்களா அப்போ ஆர்டிகா எம் என்ற செயற்கைக்கோள் எதற்காக என்ன காரணத்திற்காக ரஷ்யா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த ஆர்டிக் பகுதி முதல்ல எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் செவத்தை பக்கம் பார்த்து நின்றுக்கோங்க செவத்தை பக்கத்தில் ஒட்டி நின்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு நேராக இருக்கக்கூடியது இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ அந்த ஒரு தலைப்பகுதி அப்புறம் சைடில் இருக்கக்கூடிய பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டான் நேபால் அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் திர்பெனிஸ்தான் பாகிஸ்தான் இப்படி இருக்கிறத வச்சுக்கோங்க அப்புறம் மேலே கொஞ்சம் போனீங்க அப்படின்னா சைனா இருக்கும் அதுக்கப்படியே கொஞ்சம் ரைட் ஹேண்டை தூக்கினிங்க அப்படின்னா மிகப்பெரிய நாடு ரஷ்யா சரிங்களா இதுவே லெஃப்ட் ஹேண்டை தூக்குனிங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் மேலே தூக்குனிங்க அப்படின்னா அதுதான் ஆர்டிக் பகுதி ஓகேவா அப்போ அந்த ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த ஆர்டிக் பகுதி அந்த ஆர்டிக் பகுதியினுடைய காலநிலைகளை பற்றியும் ஆர்டிக் பதினுடைய சுற்றுச்சூழலை பற்றியும் கண்காணிப்பதற்காக ரஷ்யா தன்னுடைய முதல் செயற்கைக்கோளை ஏவ உள்ளது அதுக்கு தான் பேர் ஆர்டிகா எம் சரிங்களா ஆர்டிகா எம் சரிங்களா ஆர்த்தின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்த்தி ரஷ்யாவுக்கு முத முதல்ல போக சரிங்களா ஆர்த்தி முதன் முதல்ல ரஷ்யாவுக்கு போகிறா சரிங்களா ஆர்த்தியோட இனிஷியல் தான் எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஆர்டிகா எம் ஆர்த்தி எம் ஓகேவா அடுத்து இந்த செயற்கைக்கோள் இருக்குது இல்லைங்களா இந்த செயற்கைக்கோள் எங்கேருந்து ஏவப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சரிங்களா ரஷ்யன் நாட்டில் இருந்து ஏவப்படலை கஜகஸ்தான் அப்படிங்கக்கூடிய நாட்டிலேருந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கண்ட்ரி வந்து கஜகஸ்தான் இந்த கஜகஸ்தான் நாட்டிலேருந்து தான் சோயூஸ் டூ பாயிண்ட் ஒன் பி சரிங்களா சோயூஸ் டூ பாயிண்ட் ஒன் பி என்ற ராக்கெட் மூலமாக தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஆர்டிகா எம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோளை அனுப்ப போகிறாங்க சரிங்களா அடுத்து ஆறாவது விஷயம் இப்போ பூமியில் இருந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துலருந்து சந்திரன் இருக்குது இல்லைங்களா அதாவது நிலவு அந்த நிலவை மிக தெளிவாக ஒருத்தர் வந்து படம் பிடிச்சிருக்கார் ஒரு அமெரிக்க இளைஞர் அந்த இளைஞருடைய பெயர் என்னென்னா ஆண்ட்ரூ மெக்காத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்ட்ரூ மெக்காத்தி ஆண்ட்ரூ மெக்காத்தி ஆண்ட்ரு மெக்காத்தி ஓகேவா அப்போ பூமியில் இருந்து நிலவை தெளிவாக படம் பிடித்த அமெரிக்க இளைஞரின் பெயர் என்னன்னு கேட்கும்போது ஆண்ட்ரூ மெக்காத்தி அப்படின்னு சொல்லணும் ஏன் இவங்க முதலிட முதல் முதல்ல இப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியோட இடம் வைக்கிறது நம்ம ஏன் இந்த செய்தியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நிலவில் அதாவது இந்த பூமியில் இருந்துட்டு நிலவை இவ்வளோ தெளிவாக ஒருத்தர் படம் பிடிச்சது கிடையவே கிடையாது முதன் முதல்ல இவர் தான் அந்த பையன் இளைஞர் தான் என்ன பண்ணியிருக்காருனா வந்து படம் பிடிச்சிருக்கா சரிங்களா எவ்வளோ இவ்வளோ சின்ன பையன் இத்தனை பேர் இருக்காங்க இவங்களாம் அந்த மாதிரி படம் பிடிக்கல இந்த பையன் மட்டும் எப்படி படம் படிச்சுருக்காங்கன்னா அதில் அவருக்கு ஆர்வம் சரிங்களா அதனால் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இந்த படம் வைரலாகப்படுது அப்படின்னா வைரலாக பேசப்படுது இந்த விஷயம் அப்படின்னா அந்த பூமியிலிருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சந்திரனை அதாவது நிலவை படம் பிடிக்கப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள் பற்றி அந்த புகட்டோவில் தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பள்ளம் அதனுடைய மேடு பனி இந்த சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மேக்சிமம் அந்த படத்தின் மூலயமாவுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகின் முதல் முதல்ல பூமியிலிருந்து ஒரு படத்தை அதாவது நிலவு படத்தை மிக தெளிவாக எடுத்த ஒரு நபர் அப்படிங்கிறத ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க பேர் ஞாபகம் ஆண்ட்ரூ மெக்காத்தி சரிங்களா இதோடு இன்றைய நடப்பணிகள் முடிவடைகிறது மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல் நன்றி வணக்கம்